ஹொரைசன் ஜீரோ டான் வந்ததுலேருந்தே எனக்கு இந்த விளையாட்டு எப்படி இருக்க போகுங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் இதை பிஎஸ் ஃபோரில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் பிஎஸ் ஃபைவ்ல 4 முழு அளவு திரையமைப்பில் 60 நகர்வு படங்களோட இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக எப்படியாச்சும் பிஎஸ் ஃபைவ் வாங்கிடுவோம் அப்போ விளையாண்டுக்கலாம்னு வச்சிருந்ததுக்கான சரியான பயன் எனக்கு இதை பிஎஸ் ஃபைவ்ல விளையாடுறப்ப கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். Outcast, you came from nothing. You will die a nothing. இந்த விளையாட்டை தயாரித்த குருளாக்கு இந்த விளையாட்டோட தயாரிப்பு மொத்தமாக புது அனுபவம். என்னதான் பிஎஸ் ஃபைவ்ல ஏற்கனவே பிரபலமான கில் ஜோன் தொடரை தயாரிச்சவங்களா இருந்தாலும் கடைசியாக பிஎஸ் ஃபோரோட தொடக்க விளையாட்டான ஷேடோ ஃபாலோட தோல்வி அந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துச்சு. அதனாலேயே அவங்களுக்கு ஒரு புதிய பாதை தேவைப்பட்டுச்சு. அதுதான் ஜீரோ டான் நமக்கு கொடுத்துச்சு. இந்த விளையாட்டுமே ஷேடோ ஃபாலோ தயாரிச்ச டெசிமா இன்ஜின்லேயே பண்ணியிருந்தாலும் அந்த தளத்தோட முழு திறனையும் எடுத்திருப்பாங்க. அதனாலேயே பிஎஸ் ஃபோரில் வந்த மிகச்சிறப்பான காட்சியமைப்பு கொண்ட விளையாட்டில் ஒன்றுங்கிற இடத்த பிடிச்சிருக்கு. என்னதான் புது தலைப்பில் வந்திருந்தாலும் விளையாட்டு வந்த 2 வாரங்களிலேயே 20 லட்சம் விளையாட்டுக்கு மேல வித்திருந்துச்சு. இதோட மொத்த விற்பனைன்னு பாக்குறப்போ மொத்தமா 2 கோடிக்கு மேல போயிருக்கு. அப்படி ஒரு புது தலைப்புல வந்த விளையாட்டுக்கு இவ்வளவு பெரிய விற்பனை ஒரு பெரிய மைல்கல் தான். இருந்தாலும் சும்மா வெறுமனே இதோட காட்சிகளுக்கு மட்டும் இது வித்தரல, அதுக்கு இதோட விளையாட்டு முறையும் தான் காரணம். என்னதான் ஃபார் கிரே அசாசின் கிரீட் விளையாட்டுகள் இருக்க விஷயங்கள் இதுக்குள்ளயும் வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டாஞ்சோரா பண்ணி வைக்காம நல்ல பிரியாணியா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கதை உலகம் எந்திரங்களால் அழிக்கப்பட்டு தோராயமா 1000 வருடங்கள் கழிச்சு நடக்கிற மாதிரியான காலத்துல நோராங்கிற ஒரு பழங்குடி மக்களோட இனத்துல பிறந்த ஆலோய்ங்கிற ஒரு பொண்ணை சபிக்கப்பட்டவன் சொல்லி தள்ளி வச்சிருவாங்க. அப்ப அவள ராஸ்ட்ங்கிறவர் தான் எடுத்து வளர்த்துட்டு இருப்பாரு. பொதுவா தள்ளி வைக்கப்பட்டவங்கள்ட்ட யாருமே உறவாடக்கூடாதுங்கிறதுனால இப்படி இருக்கிறதுக்கான காரணத்தையும் அவளோட அம்மா யாருங்கிறதையும் தெரியாமையே ஒரு குழப்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல அவளுக்கு கிடைக்கிற ஃபோக்கஸ்ங்கிற ஆர்குமெண்டட் ரியாலிட்டி சாதனம் மூலமா அவளுக்கு சிறப்பு புலனுணர்வு திறன் கிடைக்கும். இருந்தாலும் அவளோட குழப்பத்துக்கான விளக்கத்துக்கும் அவளை நிரூபிக்க காரணம் என்னங்கறத கண்டுபிடிக்க போற வழியில தா யாருங்கறதையும் இது எப்படி நடந்துச்சுங்கறதையும் இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு சில நண்பர்களோட உதவியால வரப்போற அழிவை எப்படி தடுத்து நிறுத்துறாங்கிற மாதிரியான கதை போக்க ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. பொதுவாக இதை பற்றி கடைசியாக தான் பேசுவேன். இதில் முதல்லையே பேசுறதுக்கான காரணம் அதுக்கான வடிவமைப்புனால தான். இந்த விளையாட்டு வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகியும் இப்போ கூட பிஎஸ் ஃபைவ்ல 4K திரையமைப்பில் 60 நகர்வு படங்களோட ஹச்டிஆரும் இருக்கனால பார்க்குறக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். விளையாட்டில் வரைகலைக்குன்னு விசிறிகளாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சொர்க்கம் தான். நிஜமாகவே சொல்கிறேன், அந்த அளவுக்கு இதோட வடிவமைப்பு இருக்கும். ஒரு பெரிய திறந்தவழி வரைபடமா மற்ற விளையாட்டுகள்ல இருந்து தனித்துவமா இருக்க காரணம் அதோட வண்ண அமைப்புல இருக்க வேறுபாடுகளை திரையில அவ்வளோ அழகா காமிச்சனால மட்டும்தான் சாத்தியமாயிருக்கு. சாதாரணமாவே பெரிய விளையாட்டுகளோட வரைபடத்துல எந்த விளையாட்டுகளுமே மோசம்னு சொல்லாத அளவுக்கு தான் எல்லா வடிவமைப்புகளுமே இருந்திருக்கும். ஆனா அந்த கூட்டத்திலையும் இது துண்டா தெரியற மாதிரி அதோட இட வடிவமைப்பும் காலநிலையும் அதுக்கு கொடுத்த ஒளி அமைப்பும் எல்லா நேரத்திலையும் நம்மளை பிரமிக்க வச்சிரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, விளையாட்டோட போகல நம்ம முதல்ல சந்திக்கிற உயரமான களத்துக்கு அப்புறம் பணிகளுக்காக போற எல்லா இடங்கள்லயும் வேறுபாடுகளோட அது ரொம்ப வடிவமைச்சிருப்பாங்க. அப்படி பாலைவனமும் பனிமலைகளும் எந்திரங்கள் இருக்க பகுதிகளோட வடிவமைப்பும் குறிப்பா ஒரு இடத்துல ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல மம்மி படத்துல வந்த காடு மாதிரி திடீர்னு ஒரு காடு ஒன்னு இருக்கும். அது மற்ற இடங்கள்ல இருந்து மொத்தமா மாறுபட்ட வடிவமைப்புல ரொம்ப அடர்ந்து பாக்குறக்கும் உணர்றக்கும் ரொம்ப அழகாவும் செமையாவும் இருந்துச்சு. அதே மாதிரி வரைபடத்துல நம்மள சுத்தி இருக்க விஷயங்களும் எடுத்துக்காட்டு பெரிய புல்லுக்கு நடுவுல ஒளியறப்போ அது ஒதுங்கறதும் பணிகள்ல நடக்கிறப்ப கொடுத்த விவரங்களும் சும்மா நின்னா கூட அந்த காலநிலையை அனுபவிக்கிற மாதிரியான வடிவமைப்பும் அதுக்கு கொடுத்த இசையும் இரவு நேரத்துல எந்திரங்களோட ஒளிவிளக்கு வெளிச்சமும் போக்கஸ் மூலமா பாக்குறப்போ தனித்துவமா தெரியற மாதிரி வண்ணங்களை நிரப்பி வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் எல்லா இடங்கள்லயுமே நம்மளை ஈர்க்கக்கூடிய வகையிலேயே வச்சு செதுக்கி இருப்பாங்க.
விளையாட்டு முறைன்னு வரப்போ ஜீரோடானோட விளையாட்டு முறை ஒரு மிகச்சிறப்பான வடிவமைப்பையும் அனுபவத்தையும் கொடுக்குற விளையாட்டோட வரிசையில் எளிதாக வர்ற அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா அதுதான் இந்த விளையாட்டோட கதை வேகம் குறைவாக இருந்தாலும் விளையாட்டு முழுக்கவே எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் சிறப்பான ஓட்டத்தை கொடுத்துச்சு. அதுக்கு காரணம் வரைபடம் முழுக்கவே நினைச்சப்பெல்லாம் சண்டை போடுற மாதிரி எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய எந்திரங்கள் இருக்கிறதும், சில நேரத்தில் அதுங்கள்டிருந்து தப்பிக்கிறதுக்காகவும் பல நேரத்தில் அதுங்களை வேட்டையாடுறதுக்காகவும் சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அதோட சண்டைகளும் மற்ற எல்லா விஷயங்களுமே பிடிச்சி போனனால சீக்கிரமாக இந்த விளையாட்டு முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இதோட கடின அளவு அதிகமாக வச்சு விளையாண்டேன். ஆனால் அது எந்த நேரத்திலையும் அதிகமாக இருக்குன்னு உணராத அளவுக்கு கதாபாத்திரத்துக்கான மேம்பாடுகளில் கொடுத்த கவனம் விளையாட்டை இன்னமும் சிறப்பாக்கிருச்சு. ஏன்னா எந்திரங்களோட தாக்குதல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், எடுத்துக்காட்டு தீ, பனி, எதிரிகளோட அம்புன்னு ஒவ்வொரு விதமான தாக்கத்துக்கும் ஏற்ற மாதிரி அதை சமாளிக்க மேம்படுத்திக்கக்கூடிய உடைகளும் நிறைய விதமாக இருக்கும். அதுபோக எல்லா எதிரிகளுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தால் பலவீனமாக இருக்கிறதும் அதுக்கான சரியான ஆயுதங்களை மேம்படுத்திக்கிறது மூலமாகவே எந்த கடின அளவிலையும் விளையாட்டை நமக்கு சாதகமாக மாற்றிக்க முடியுங்கிறதே மேம்பாடுகளுக்கான சிறப்பாக இருக்கு. இதுவே கடின அளவு குறைவாக இருக்கப்போ அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எதிரிகளோட தாக்கம் ரொம்ப குறைவான பாதிப்பையே ஏற்படுத்தும்ங்கிறனால, ஆனால் கடின அளவு அதிகமாக இருக்கப்போ சரியாக வர ஒரு அம்பு கூட நம்மளை கொன்றுங்கிறனால விளையாட்டுக்குள்ளே கிடைக்கிற ஒவ்வொரு உதிரி பாகங்களும் ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும். அப்படி நமக்கு தேவையான அளவு மேம்படுத்திக்க அதிக நேரம் அதுக்காகவே செலவிடுற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு மேம்பாடுகள்லையும் நமக்கு கிடைக்கிற அனுபவம் அதுக்கான பயனை சரியாக செஞ்சுருக்கும். அப்புறம் இந்த விளையாட்டோட எல்லா முன்னோட்ட காட்சிகள்லையுமே இந்த உயரமான கழுத்தை பார்க்க முடியும். அப்படி இது வரைபடத்தில் மொத்தமாக 6 இருக்கும். பொதுவாக இதுங்க தான் அந்த இடத்தோட சூழ்நிலையையும் மற்ற எதிரிங்களோடவும் தொடர்பில் இருக்கிற மாதிரியும், அப்படி அதை சுற்றி இருக்க எதிரிங்களை சமாளித்து இது மேலே ஏறி ஒத்திசைவு பண்ணுற மூலமாக தான் அதுக்கு சம்மந்தப்பட்ட இடங்களும் எந்திரங்களும் தெரிகிற மாதிரி இருக்கும். இது அப்படியே ஃபார்க்ரே அசஸன் கிரேட் விளையாட்டுகளில் வர மாதிரி யூபிசாஃப்டோட சூத்திரமாக இருந்தாலும் இது அதிலிருந்து தனித்துவமாகவும் ஒவ்வொரு முறையும் இதை பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஆர்வமாகவும் நல்லாவும் இருந்துச்சு. மறைஞ்சு அடிக்கிறதுமே முதல்ல சந்திக்கிற எதிரி வகைகள் மட்டும்தான் ஒரே முறையில் வீழ்த்த முடியுமே தவிர மற்ற பெரிய எந்திரங்களுக்கு வாய்ப்பில்லை ராஜா தான். அதனாலேயே அதுங்களை கட்டுப்படுத்துறதுக்கான திறனை எடுத்துக்கிறதுக்கு அங்கங்கே இருக்க கொப்பரை பணிகளை முடிக்கிறது கூட இந்த விளையாட்டு முறையில் இருக்க ஒரு தனித்துவமான அடுக்குகளில் ஒன்றா தான் பார்க்குறேன். ஆயுதங்களில் ஈட்டி, வில், அம்பும், ஸ்லிங் ஷாட் அதையும் நம்ம ஊரில் வில்லுன்னு தான் சொல்லுவோம். ட்ரிப் காஸ்டர் பொறி வைக்கிறது, ரோக் காஸ்டர் கட்டி போடுறது, ரேட்லர் ஒரே நேரத்தில் நிறைய அம்பு விடுறது, இது பக்கத்தில் இருக்க எதிரிங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்படி இருக்க எல்லா ஆயுதங்கள்லையுமே 2-3 வகை இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பயனும் இருக்குது. அப்படி வில் அம்பலையே தீ பனின்னு பாதிக்க வைக்கக்கூடியதும், இரும்புகளை தொலைக்கிறதும், உதிரி பாகங்களை பிரித்து எடுக்கிறதுன்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பயன்பாட்டோட எதை எதுக்கு எப்போ உபயோகிக்கணும்னு தெரிஞ்சாலே விளையாட்டை எளிதாக கைகளில் கொண்டு வந்துட முடியும். அதே மாதிரி ட்ரிப் காஸ்டர்லையும் மின்சார மூலமா செயலுக்க வைக்கிறதும், தீப்பிடிக்க வைக்கிறதும், வெடிக்கிறதும் இடத்துக்கு ஏத்த மாதிரி உபயோகமா இருக்கும். அது போக சில ஆயுதங்கள்ல ஒரே நேரத்தில் நிறைய அம்புகளை விடுறதும் எதிரிகளை கட்டி போட வைக்கிறதுலாம் இருந்தாலும் எனக்கு எந்த ஆயுதம் பொருத்தமா இருக்குங்கிறது முதல்லயே தெரிஞ்சனால இந்த ஆயுதங்களோட பக்கமெல்லாம் எனக்கு வேலையில்லாம போச்சு. ஈட்டிலையும் பக்கத்தில் இருக்க எதிரிகளை அழுத்தம் குறைவான அதிகமான 2 விதமா அடிக்க முடியும். அது மட்டும்தான் கைகலப்பு சண்டையில் இருக்க ஒரே தேர்வு. இதுக்கும் விளையாட்டுல ஒரு திறன் மூலமா பெரிய எதிரிகளை கடினமான தாக்குதல் மூலமா கீழே தள்ள வைக்க முடியுங்கிறது இருந்துச்சே தவிர ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருந்தது. அதனாலேயே இந்த ஆயுதம் விளையாட்டு முறையில் எந்த ஒரு ஆர்வத்தையும் கொடுக்கல. இந்த விளையாட்டோட அடுக்குகளில் நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அதில் முக்கியமாக எதிரி வகைகளும், நம்ம உபயோகிக்கிற ஆயுதங்களும், நம்ம போட்டிருக்க உடை, கடைசியாக நம்மளோட திறன்களும் சேகரிப்பான்களையுமே சொல்லலாம். இப்படி இதில் ஆரம்பத்திலிருந்தே குழப்பற மாதிரி இருக்கிறது சேகரிப்பான்கள் தான். ஏன்னா இதோட பங்கீடு எல்லா பயன்பாடுகள்லையுமே இருக்கிறனால எதுக்கு எதை உபயோகிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய கவனம் தேவைப்படும். ஏன்னா குறிப்பாக நம்ம எல்லாத்தையுமே துண்டுகளை வச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இது எதிரிகள்ட்டையும் இயந்திரங்கள்ட்ட இருந்தும் நேரடியாகவும், அல்லது நமக்கு கிடைக்கிற உதிரி பாகங்களை விற்கிறது மூலமாகவும் அதோட எண்ணிக்கை அதிகம் பண்ணிக்க முடியும். அப்படி அது கிடைக்கிறதுக்காக எதை வைக்கலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா ஆயுதங்களுக்காக உபயோகிக்கிற எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றோட பயன் சிலதுக்கு குறைவாகவும் சிலதுக்கு அதிகமாகவும் தேவைப்படும். அதனால நம்ம என்ன ஆயுதம் அதிகமாக உபயோகிக்கிறோம் அதுக்கு எந்த பாகம் அதிகமாக தேவைப்படுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அது சரியாக இருக்கும். அதே மாதிரி அதிகபட்ச மேம்பாட்டுக்கு அதிசயமான உதிரி பாகம் தேவைப்படுங்கிறதும், அது சக்தி வாய்ந்த எதிரிகள்கிட்ட தான் கிடைக்குங்கிறதும், அப்படி அதை எடுக்கவே சில மேம்பாடுகள் தேவைப்படுங்கிறது எல்லா அமைப்புகளையும் ஒரு சுழற்சி முறையிலேயே வச்சிருக்கும். அப்புறம் ஆயுதங்களோட தாக்கத்துக்கு ஏற்ப அதுக்கான மூலப்பொருளும் அதிகமா தேவைப்படும். அது எந்திரங்களை வேட்டையாடது மூலமா தான் கிடைக்கும்னாலும் எல்லா எந்திரங்கள்ட்ட இருந்தும் அது கிடைச்சிடாது. சில எந்திரங்களுக்கு அதிகப்படியான பொருட்களை உபயோகிச்சு கொண்டாலும் அதுல 10 பைசா உபயோகம் இருக்காது. அதனால ரொம்ப முக்கியமா எங்க ஆயுதங்களை செலவு பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம சேகரிக்கக்கூடிய பொருட்களை நம்பியே இருக்கனால எதையும் அளவை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருந்துட்டே இருக்கும். அது ஒரு சரியான அழுத்தத்தை விளையாட்டு முழுக்க கொடுத்துட்டேவும் இருக்கும்.
இதில் முக்கிய கதாபாத்திரங்கள் குறைவுனாலும் விளையாட்டு முழுக்கவே தனித்துவமான, அதாவது அவங்களுக்குன்னு தனி பேச்சு நடிப்பு இருக்கிற மாதிரியான கதாபாத்திரங்கள் அவ்வளோ இருக்கு. அப்படி ஒவ்வொன்றுக்கும் அதோட பேச்சுக்களையெல்லாம் கணக்கு பார்த்தாலே இதையே எத்தனை நாள் கூட உட்காந்து பதிவு பண்ணியிருப்பீங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி முக்கிய கதாபாத்திரங்களுக்குமே அந்த கதையோட போக்க மட்டுமே தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லைனா அதை சுற்றி இருக்க சூழ்நிலைகளையும் தெரிஞ்சுக்க மாதிரியான தேர்வுகளோடு இருக்கிறது இருவேறான விளையாட்டாளர்களையும் பிரிக்கிற ஒரு சிறப்பான அமைப்பாக நான் பார்க்குறேன். ஏலாயோட வடிவமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே கடினமான சூழ்நிலையில் அழுத்தத்தோடையே இருக்கிற மாதிரியான கதை நகர்வுகள் இருக்கனாலேயே என்னவோ அவள் முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியாது. எப்பவுமே இருக்குமா தான் இருந்திருக்கும். அது விளையாட்டுக்கு பொருத்தமாக இருந்தாலும் லாரா மாதிரி எல்லாருக்கும் பிடிக்குமாங்கிறது தெரியலை. மற்றபடி அதுக்கான பேச்சுகளில் விளையாட்டு முழுக்கவே டூம் ரைடர் மாதிரியே எல்லா நிகழ்வுகளுக்கும் பதிலளிக்கிற மாதிரி பேசிட்டே இருக்கிறது. அது மூலமாகவே அடுத்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியறது நல்லாவே இருந்துச்சு. மற்ற கதாபாத்திரங்களில் ராஸ்ட் கொஞ்ச நேரமே வந்திருந்தாலும் அதோட தாக்கம் மனசில் நிற்கிற அளவில் தான் இருந்துச்சு. ஏன்னா நல்லா கவனிச்சா தெரியும் விளையாட்டு முழுக்கவே ஏலாய் பண்ணுற செயல்பாடுகளில் ராஸ்டோட பயிற்சியை ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டே தான் இருப்பா. அடுத்ததான் சைலன்ஸ். இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவரோட மறைவு கண்டிப்பாக வருத்தம் தான். அப்படி கதையை பொறுத்த வரைக்கும் அவரோட பங்கீடு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா அவர் பேசுகிற அந்த சத்தத்தையே ஒரு தனித்துவமாக கொடுத்துருப்பாரு. மற்றபடி வர கதாபாத்திரங்கள் எல்லாமே கதை நகர்வுக்கு காரணமாக இருப்பாங்களே தவிர பெரிய தாக்கம்லாம் எனக்கு இல்லை. திறன்களை பொறுத்த வரைக்கும் வேட்டையாடுறது, துணிச்சல், உணவு, பயணம்னு நாலு வகையாக இருக்கும். இதில் முதல் ரெண்டில் முழுசாகவுமே கடைசி ரெண்டில் முதல் ரெண்டு வரிகள் மட்டும்தான் பெரிய பயனளிக்கிறதா இருக்கும். இருந்தாலும் உணவு வரிசையில் இருக்க மேம்பாட்டுக்கான வளையத்தை திரும்ப உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு திறன் தேவைப்படுங்கிறனால அதோட தொடர்பில் இருக்க திறன்களையும் வாங்க வேண்டியதாக இருக்கும். என்ன இருந்தாலும் மொத்தமாக பார்க்குறப்போ சில திறன்கள் மட்டுமே அதோட உபயோகம் குறைவாக இருக்கிற மாதிரியும் மற்ற எல்லா திறன்களோட பயணம் விளையாட்டு முழுக்க எல்லா இடங்கள்லையுமே அதோட தேவை இருக்கிறது. சும்மா வேலையை காணான மேம்படுத்திக்கிற மாதிரி இல்லாமல் அதுக்காக பண்ணுற எந்த விஷயங்களுமே வீண் போகாத மாதிரியான வடிவமைப்பில் தான் இருக்கும். எதிரிகளை பொறுத்த வரைக்கும் மனிதர்களும் இருக்காங்க. ஆனால் எந்திரங்களுக்கு தான் பெரும்பாலான பங்கு இருக்குது. அப்படி கிட்டத்தட்ட 20 வகைக்கும் மேலே இருக்கும். அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான குணநலன்களோட அடிக்கிற முறையும் மாறுபடும். அப்படி இருக்க எந்திரங்களில் சிலது சூழ்நிலையை பொறுத்து நம்மளை தாக்குற மாதிரியும் பாதுகாப்புக்காக இருக்க எந்திரங்கள் எப்பவும் தாக்குதலுக்கு தயாராகவும் இருக்கும். இப்படி இதுங்களை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்கான தேர்வும் அதை கற்றுக்கிறதுக்கான கொப்பரை பணிகளும் அப்படி அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தில் ஒன்றை மட்டும் நமக்கு உதவி பண்ணுற மாதிரி மாற்றிக்கிட்டு மற்றதுங்களை வேட்டையாடுறதெல்லாம் அந்த விளையாட்டுக்கான தேர்வுகளாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். அதுபோக சில எந்திரங்களை நம்மளோட வாகனங்களாகவும் உபயோகிச்சுக்க முடியறதும் விளையாட்டுல ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு இடமா போக போக புதுசு புதுசா எந்திரங்களை சந்திக்கிற மாதிரியும் அதுங்களோட வடிவமைப்பும் அது கொடுத்த அனுபவமும் விளையாட்டா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் எதிரிகளோட சண்டை போடுறதும் எல்லாத்து கூடவும் ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொரு எதிரிகளுக்கும் ஏத்த மாதிரி அதோட பலவீனம்ங்கிறது இருக்கும். அதை பொறுத்து அது எந்த ஆயுதங்கள்ல அதோட பலவீனம் இருக்குங்கிறதையும் உடம்போட பாகங்கள்லயும் பலவீனத்தை பார்க்க முடியும். அப்படி அதை சரியா அடிச்சோம்னாலே பொதுவா அடிக்கிறத விட வேகமா வீழ்த்திட முடியும். அது போக எந்திரங்களோட ஆயுதங்களையே அதுக்கு எதிராக உபயோகிக்க முடியும். அது விளையாட்டா நல்லா இருக்கிறத தாண்டி நமக்கான மூலப்பொருட்களோட செலவையும் குறைக்கிறதா இருக்கும். மனித எதிரிகளை பொறுத்த வரைக்கும் சண்டை முறையில பெரிய வேறுபாடுகள்லாம் இல்ல. மத்தபடி முகாம்ல கூட்டமாவே இருந்தாலும் எப்படி அடிக்கணுங்கிறது தெரிஞ்சாலே எளிதா வீழ்த்திட முடியும். பெரிய எதிரிகளோட சண்டையில் முதல்ல சந்திக்கிற சாட்டூத்தில் இருந்து கடைசியாக சந்திக்கிற டெத் பிரிங்கர் வரைக்கும் முக்கிய பணிகளில் இருக்க பெரிய எந்திரங்கள் போக பக்க பணிகள்லையும் நிறையா சந்திக்கிற மாதிரியும் வரைபடத்திலேயே கூட பாதிக்கப்பட்ட பெரிய எந்திரங்களுமே பெரிய அளவில் அடுத்ததை கொடுக்குற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தோடவும் சண்டை முறையோடவும் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான யுக்திகளோட நல்ல அழுத்தமாகவே இருந்துச்சு. முக்கிய பணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நீளமான ஆரம்பத்தோடு இருக்கும். சரி, ஏதோ பெருசாக சொல்ல போகிறாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்கிறங்கிற பேரில் கதை மெதுவாக நகர்ந்த ஒரு உணர்வு தான் கிடைச்சது. இருந்தாலும் எனக்கு இதோட கதை சலிப்பை ஏற்படுத்தலை. பக்க பணிகளில் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பாலும் என் பையன் காணாமல் போயிட்டான், எங்கள் அப்பா காணாமல் போயிட்டான், என் மோதிரம் தொலைஞ்சிருச்சு, எனக்கு இந்த மிருகத்தை வேட்டையாடி கொடுங்க, எங்களை காப்பாற்றுங்க, இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுபோக பாதிக்கப்பட்ட எந்திரங்களில் இருக்க பகுதிகளை சுத்தம் செய்கிறது, கொப்பரை பணிகள், வேட்டையாடற பணிகள், அதில் இருக்க அந்த சில தேர்வுகள்னு சண்டை முறையை மேம்படுத்துறதுக்கும் விளையாடுறவங்களை பரபரப்பாக வச்சிருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஃப்ரோசன் வைல்ஸை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா இந்த விளையாட்டு போக சில முக்கியமான பணிகளும் பக்க பணிகளும் இதிலிருந்து மாறுபட்ட இட வடிவமைப்பும் கதாபாத்திரங்களும் ஒரு சில புது வகையான எந்திரங்களும் சில ஆயுதங்களோடு இருந்துச்சு. ஜீரோடான பொறுத்த வரைக்கும் ஈட்டியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். இதில் அதிலிருந்து மாறுதலாக இருக்கிற மாதிரி பனி, நெருப்பு, மின்சாரம் மாதிரிலாம் உபயோகிக்கிற மாதிரியான தேர்வுகள் இருந்தாலும் கூட்டமாக வர்ற எதிரிகளுக்கு இதனால் பயனில்லை. வில்லம்பளியும் முன்ன இருந்ததை விட கொஞ்சம் சக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக இதை எடுக்கணும்னு அவசியம் இல்லைனாலும் இதில் வர்ற எல்லா எதிரிகளுக்குமே தாக்கமும் ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கனால
குறைந்தபட்சம் ஜீரோ டான்ல இருக்க ஆயுதங்களையாச்சும் முழுமையா மேம்படுத்திருக்க வேண்டியிருக்கும். பணிகளை பொறுத்த வரைக்கும் முக்கிய பணிகள்ல நாலு பணி தான் இருந்தாலுமே ஒவ்வொன்றும் ரொம்ப நீளமானதாகவும் சவாலாகவும் இருந்துச்சு. அதுலயும் கடைசியா வர்ற அந்த பெரிய எந்திரத்துக்கூட போட்ட சண்டையில ரொம்ப மன உளைச்சலுக்காளாகிட்டேன். ஏன்னா அதுதான் கடைசி பணின்னு தெரியாம தேவையான அளவுக்கு மூலப்பொருட்களும் இல்லாம அதை கொல்லவும் முடியாம வெளியவும் வர முடியாம கடைசியில கடின அளவு குறைச்சதான் அதை முடிக்க வேண்டியதா போச்சு. என்னதான் இது ஒரு இணைப்பு விளையாட்டா இருந்தாலும் முழுமையான பதிப்பு விளையாடுறப்போ தனித்தனி விளையாட்டுகளா எனக்கு தெரியாத அளவுக்கு ரெண்டுலயுமே எனக்கு கிடைச்ச அனுபவம் ஒண்ணுதான். மொத்தமா கதையை மட்டுமே விளையாடுற மாதிரி இருந்தாலும் அது முடிக்க சில மணி நேரமாச்சும் மேம்பாட்டுக்கான விளையாட்டும் அவசியம்ங்கிறனால ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையுமே பண்ண வைக்கிறதா தான் இருக்கும். பொதுவா கதையோட வேகம் குறைவினாலும் விளையாட்டுல அதோட சண்டை முறையில கிடைச்ச அனுபவமும் ரொம்ப முக்கியமா அதோட காட்சி அமைப்பிலையும் மிரட்டி இருப்பாங்க. ஒரு விளையாட்டாளரா இதை விளையாடுறப்போ விளையாட்டுல எனக்கு என்ன தேவையோ அதை என்னோட எதிர்பார்ப்புக்கு மேலையும் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்படி இதை விளையாண்டதுலயும் அதை உங்கள்ட்ட பகிர்ந்துகிட்டதுலயும் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அதனால என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு முறையாவது இதை முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருங்க. இந்த காணொலியை பத்தின கருத்துக்களையும் கண்டிப்பா கருத்து பலகையில சொல்லிருங்க, எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் PVR. நன்றி, வணக்கம்.